நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மிக நுணுக்கமான ஒரு வீடியோ, அதாவது ஒருவர் MBBS படிப்பாரா அல்லது பல் டாக்டர் படிப்பாரா என்பதை பற்றிய ஒரு மிக நுணுக்கமான வீடியோ. இந்த ஜாதகம் பல் மருத்துவத்திற்கும் MBBSற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் விளக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். அதை விட என்ன ஒன்று, ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், குருவும் சனியும் சுபத்துவமாக இருக்கும்போது சில நேரங்களில் லாயர்னு சொல்லுவேன். அப்போ அந்த லாயர்னு சொல்லாமல் பெண்ணு வந்து லாயர் படிச்சிருக்கிறாங்களான்னு கேட்பேன். டக்குனு ஆமாங்க இது படிக்கிறாங்க, அதாவது சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் என்ன சொல்லுவேன், லாயராக வரமாட்டாங்க நீதிபதியாக வருவாங்கன்னுவேன். அப்போ அந்த அமைப்புகளை எப்படி கணிப்பது? பல் டாக்டருக்கு காரணமான கிரகம் எது, சனி. அதே நேரத்தில் இரண்டாம் நிலை சுபத்துவம் இதாக இருக்கணும், செவ்வாயாக இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டில் குருவும் சனியும் இருக்கிறார்கள். இரண்டாவது வீட்டில் குருவும் சனியுமாக இருக்கும் பொழுது சனி குரு இணைந்து சனி அதிக சுபத்துவம் அடைந்தால் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர் துறையும் வருமே அப்படிங்கிறதுலாம் உண்டு. இதே மீன லக்னமாக இருந்து ரெண்டில் சனி நீச்சமாகி குரு அங்கே இருந்தால் டக்குன்னு பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்னு சொல்லுவேன். சில சில விஷயங்களில் என்ன விஷயங்கள், நெருப்பு ராசியில் இருக்கிறாரா, நில ராசியில் இருக்கிறாரா, காற்று ராசியில் இருக்கிறாரா, நீர் ராசியில் இருக்கிறாரா. சனி காற்று ராசியில் இருக்கும் பொழுது பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் அமையும். அதே நேரத்தில் சனி மட்டுமே இரண்டு பத்தாம் இடங்களோடு முதல் நிலையாக தொடர்பு கொள்ளுகிறார். குரு வழக்கறிஞர் சட்டத்திற்கு நீதித்துறைக்கு வரக்கூடிய இரண்டாவது அமைப்பான குரு வந்து பத்தாம் இடத்தோடு அவர் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளலை. மைனூட்டான பாயிண்ட், திரையில் ஜாதகம் தெரிகிறது, மேஷ லக்னம் இரண்டு பத்துக்குடையவர், அதாவது இரண்டு பத்தாம் இடங்கள் இரண்டாம் இடத்தில் குரு சனி தொடர்பு கொண்டு சனி ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகி, ராசிக்கு இரண்டாம் அதிபதி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகி, இங்கே அவர் ராசிக்கு இரண்டையும் லக்னத்திற்கு பத்தையும் பார்க்கிறார். இதாங்க பாயிண்ட். இந்த இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்தையோ லக்னத்திற்கு பத்தாம் இடத்தையோ குருவோ சனியோ தொடர்பு கொள்ளல. பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட், மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது. ஒருத்தர் ஏன் வக்கீல் ஆகல, ஒருத்தர் ஏன் MBBS டாக்டர் ஆகல, ஒருத்தர் ஏன் BDS டாக்டர் ஆகிறார். மறுபடியும் சொல்றேன், ஆன ஜாதகங்கள் போஸ்ட்மார்ட ஜாதகங்களை நான் சொல்றதில்லைன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். சரி, ஆக இங்கே ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு, ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவின் தொடர்பு இல்லாத நிலையில் இவர் நீதித்துறைக்கு வர முடியவில்லை. சரி, முதல்நிலை சுபத்துவமாக சனி ஆகிவிட்டார். அவர் ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் இரண்டாம் நிலை சுபத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் என்னவா இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்க ஆக இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் வருகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா